காலம் வச்சு பார்த்தோம்னா த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 10 ஆர்டிகல்ஸ் இஸ் ஈக்குவல் டு த செல்லிங் பிரைஸ் ஆஃப் 15 ஆர்டிகல்ஸ். 10 பொருட்களின் அடக்க விலையானது 15 பொருட்களின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நட்ட சேதம் காண்க. என்ன கொஞ்சம் சொல்றது அப்படி இருக்கணும். The cost price of 10 articles, 10 CP is equal to 15 SP. 10 பொருட்களின் அடக்க விலையானது 15 பொருட்களின் விற்பனை விலைக்கு சமம். அடுத்த ஸ்டெப்ல காஸ்ட் பிரைஸ் பை செல்லிங் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு 15 பை 10. காஸ்ட் பிரைஸ் காஸ்ட் பிரைஸ் எப்படி இருக்கு பை செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு 15 பை 10. இது கம்பன மாதிரி நினைச்சோம் 3 பை 2. இப்போ எப்படி எடுத்துக்கலாம், காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 3, செல்லிங் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 2 பிளஸ் சிபி ஈக்குவல் டு 3 எஸ்பி ஈக்குவல் டு 2 நினைச்சிருக்கலாம். அது ருபீஸ் 3 ருபீஸ் 2 எடுத்து சொன்ன போது நஷ்டம் ₹1 ₹1 நட்டோம். ஏன்னா 3 ரூபாய் பொருள் 2 ரூபாய்க்கு வித்துருக்கோம். அப்ப லாஸ் பெர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு லாஸ் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. நம்ம எத்தனை ரூபாய் நட்டோம், ₹1 நட்டோம். காஸ்ட் பிரைஸ் என்ன 3. அப்ப 100/3 பார்க்கும்போது 33.33% லாஸ், 33.33% லாஸ். சரிப்பா, இதே விஷயம் அர்த்தமான அர்த்தம் சேமான அர்த்தம் சொல்லுவோம். Which is equal to rupees 700. அப்ப மொதல் பொருளுடைய அடக்க விலை என்ன கண்டுபிடிச்சாச்சு,
8 that into is equal to the loss incurred when the same article is sold for ₹448. Find the cost price. 8 into 448. ஒரு பொருளை ரூபாய் 842க்கு விற்கும் பொழுது ஏற்படக்கூடிய லாபமும் அதே பொருளை 448க்கு விற்கும் பொழுது ஏற்படக்கூடிய நட்டமும் சமம் எனில் அடக்கவிலையை காண்க. ஒரு பொருளை விற்கும் போது கிடைக்கக்கூடிய லாபமும் அதே பொருளை வேறொரு விலைக்கு விற்கும் போது ஏற்படக்கூடிய நட்டமும் சமம். இப்ப எக்ஸாம்பிள் ஒரு பொருள் இருக்கு 1000 ரூபாய் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னால அப்படிதான் 1000 ரூபாய் பொருளை 1200 ரூபாய் விற்றாச்சுன்னா நமக்கு 200 ரூபாய் லாபம். அதே பொருள் 800 ரூபாய் விற்றாச்சுன்னா 200 ரூபாய் நட்டம். லாபமும் நட்டமும் சமமா இருக்குதான். ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு லாஸ். தர்மா கோசில முடிஞ்சிருக்கா. லாபமும் நட்டமும் சமம். லாபத்துக்கு பார்ப்பான எஸ்பி மைனஸ் சிபி அடக்க சரி விற்பனை விலை அதிகமா இருந்தா லாபம், விற்பனை விலை கம்மியா இருந்தா நட்டம். இப்ப இதுல எஸ்பி என்ன 832 minus CP is equal to CP minus 448. இதே மாடல் அடுத்த கொஸ்டின். ஒரு பொருளை விற்கும் போது ஏற்படக்கூடிய லாபமும் நட்டமும் சமம். எஸ்பி மைனஸ் சிபி இஸ் ஈக்குவல் டு சிபி மைனஸ் எஸ்பி. இங்க ஃபர்ஸ்ட் செலிப்ரேஷன் கொடுத்தா 810 மைனஸ் சிபி இஸ் ஈக்குவல் டு சிபி மைனஸ் 530. 810 பிளஸ் 530 இஸ் ஈக்குவல் டு 2 CP. இந்த ஆட் பண்ணும்போது 1340 by 2. So, cost price is equal to rupees 1340 divided by 2 பாக்கும்போது rupees 670 வரும். சரியாப்பா போன சம்பந்த காஸ்ட் பிரைஸ் கட்டத்தாங்க. இந்த சம்பந்த எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் எடுக்கலாம். ஃபைண்ட் த செல்லிங் பிரைஸ். 50% லாபம் பெற பொருளை என்ன விலைக்கு விற்க வேண்டும். சரிங்களா. இப்போ சேம் ப்ரொசீஜர் 670 is equal to 100%. ஏன்னா காஸ்ட் பிரைஸ் எப்பவுமே என்னதான் 100%. செல்லிங் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு 150%. செல்லிங் பிரைஸ் வேணும்னா 670 × 150 / 100 எப்பன போது 3 by 2 335 × 3 900 + 105 1005 எடுக்கு. சரியாப்பா